லஞ்சம் வாங்குறது மட்டும்தான், லஞ்சம் கொடுப்பதும் குற்றம் தான். அது கிட்டத்தட்ட ஒரு வருட ஜெயில் அபராதம் அல்லது ரெண்டும் கூட உண்டு. நான் பெயிலபிள் செக்ஷனில் அது வந்து குற்றம். இப்போ அந்த குற்றத்தை விசாலும் செஞ்சிருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த தவறை எக்ஸ்போஸ் பண்ணணுங்கிறத விட தன்னுடைய படத்துக்கு எப்படியாவது சர்டிஃபிகேட் வாங்குறனுங்கிற நோக்கம் தான் மேலோங்கி இருக்கிறத நம்ம அதை புரிஞ்சுக்க முடிஞ்சுது. Tell the entire world what is happening in CBFC in Mumbai. So 600 lakhs is what I paid for my certification for the Hindi version of Mark Antony. ஏதோ மும்பை தணிக்கை அலுவலகத்தெல்லாம் லஞ்சமெல்லாம் இருக்கிற மாதிரியும், சென்னை தணிக்கை அலுவலகம்லாம் பெரிய புனிதர்கள் நடமாடுற இடம் மாதிரி இவர் பேசுறது வந்து அது நம்ம நிச்சயமாக ஏற்கும். நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் பணம் கொடுத்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க, பணம் கொடுக்கலன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்டே மறுக்கப்பட போதா? ஏன்னா ஒரு வாரம் கழித்து கிடைக்கும், பத்து நாள் கழித்து, ஒரு மாதம் கழித்து, ஒரு வருஷம் கழித்து கிடைக்க தானே போகுது? ஏன்னா நீங்கள் ஒரு சரியான படத்தை தானே எடுத்துருவீங்க. அப்புறம் என்ன, இவர்கள் யாருக்கு லஞ்சம் கொடுத்தாங்களோ அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும், லஞ்சம் கொடுத்த இவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுக்கும் போது தான் இப்போ மக்களுக்கே ஒரு செய்தி போகும், அடடா லஞ்சம் வாங்குறது மட்டும் தப்பு இல்லை, கொடுக்குறதே தப்பு போல இருக்குது, இங்கே பாருங்கள் விஷால் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இங்கே பாருங்கள் சமுத்திரகனி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்து மக்கள்கிட்ட போகும். அதனால் அதை செய்கிறது தான் உத்தமமான காரியமாக இருக்கும். ஜெயிலர் படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் ரஜினிகாந்த் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஜெயிலர் படத்தோட கதையை கேட்டேன், ரொம்ப வயலன்ஸாக இருந்துச்சு, சென்சாரில் அனுமதிப்பாங்களான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. அதுக்கு கலாநிதி மாறன் சொன்னார், அதெல்லாம் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார், அதுக்கப்புறம் தான் நான் கமிட் பண்ணேன். இப்போ கலாநிதி மாறன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நாங்கள் சில்லறையை வெட்டி நாங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிடுவோம் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். விஷால் வந்து பாஜகவினுடைய நேரடி உறுப்பினர் இல்லை என்றாலும் அவர் மறைமுக பாஜக உறுப்பினர் தான். இன்னும் சொல்ல போனால், கடந்த சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் விஷால் வந்து பாஜகவில் சேருவதற்கான ஒரு அட்டெம்ப்ட் நடந்தது. பாஜக வந்து தமிழர் நலனுக்கு எதிரான கட்சி, தமிழ் மண்ணுக்கு விரோதமான ஒரு கட்சி தான். வணக்கம் சார். வணக்கம் சார். ரீசெண்டாக விஷால் அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தார், அவங்களோட மார்க் ஆண்டனி படத்தோட ஹிந்தி டப்டு வெர்ஷன் வந்து அங்கே சென்சார் போர்டில் வந்து லஞ்சம் கேட்டிருக்காங்க 6 லட்சம் வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு பக்கம் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது வந்து அவர் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வரவேற்பு இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த மாதிரிலாம் நடக்குதா, இவங்க வந்து எதனால் அந்த மாதிரி கேட்டாங்க, மீடியா டெஸ்ட் மூலமாக போனதுனாலயா, டேரெக்டாக போனால் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாமா, எப்படி இருந்திருந்தாலும் லஞ்சம் கொடுத்துருந்தா அது தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி என் குரல்கள்லாம் வருது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இதை? நிச்சயமாக அதான், விஷால் வந்து இந்த பிரச்சனையை பொது ஒலிக்கு கொண்டு வந்தது மூலம் ஒரு கவன ஈர்ப்பு கிடச்சிருக்கு. இப்போ நம்மலாம் என்ன நினச்சிட்ருக்கோன்னா, இந்தியாவில் சென்சார் போர்டெலாம் ரொம்ப ஒரு உத்தமமான துறை, அவங்க யூ கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது ஒரு நீதிபதியின் தீர்ப்பு மாதிரி கரெக்டாக தான் இருக்கும். சென்சார் தான் வந்து ஒரு நேர்மையான ஒரு துறை அப்படின்லாம் ஒரு கருத்து பல பேருக்கு இருக்கும். பட் அங்கேயும் லஞ்சமும் ஊழலும் இருக்குது அப்படிங்கிறத விஷால் மூலமும் வெளியே வந்திருக்கு. அது வந்து அவர் வாய்ஸ் அவுட் பண்ணது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். அதே நேரம் என்னென்னா, நம் நாட்டினுடைய சட்டங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது, விஷாலெல்லாம் விதிவிலக்காக இருக்க முடியாது. இங்கே உள்ள சட்டம் என்னென்னா, லஞ்சம் வாங்குறது மட்டும்தான், லஞ்சம் கொடுப்பதும் குற்றம் தான். அது கிட்டத்தட்ட ஒரு வருட ஜெயில் அபராதம் அல்லது ரெண்டும் கூட உண்டு. நான் பெயிலபிள் செக்ஷனில் அது வந்து குற்றம். அப்போ அந்த குற்றத்தை விஷாலும் செஞ்சுருக்கார். இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இந்த தவறை எக்ஸ்போஸ் பண்ணணுங்கிறத விட தன்னுடைய படத்துக்கு எப்படியாவது சர்டிஃபிகேட் வாங்குறணுங்கிற நோக்கம் தான் மேலோங்கி இருக்கிறத நம்ம அதை புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஆக்சுவலி பொதுவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு தாசில்தார் ஆஃபீஸ்க்கு போவாங்க, அவங்க வந்து ஒரு 2000 ரூபா லஞ்சம் கேட்பாங்க, ஒரு விஏஓ 500 ரூபா லஞ்சம் கேட்பார். அப்போது ஒரு படிக்காத பாமரன் கூட உடனடியாக லஞ்ச ஒழிப்புத்துறையை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி கேட்குறாங்க, எனக்கு கொடுக்க விருப்பம் இல்லைங்கும்போது இப்போ அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஒரு நோட்டில் ரசாயனம் தடவி கொடுத்து இப்போ அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. அப்போ அவர்களுக்கு தெரிந்த இந்த உத்தி கூட விஷாலுக்கு தெரியலையா? அப்போ நீங்கள் அந்த வழியை தானே ஃபாலோ பண்ணியிருக்கணும், சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவர்களுடைய வழிகாட்டலில் நீங்கள் சம்மந்தப்பட்ட கருப்பு ஆடை சிக்க வச்சிங்கன்னா உண்மையிலே நீங்கள் உங்களை நம்ம சல்யூட் பண்ணலாம். ஆனால் உங்களுடைய சுய லாபத்துக்காக 6.5 லட்சம் ரூபா கொடுத்து லஞ்சம் கொடுத்து நீங்கள் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறமா இப்படி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வெளியில் பேசுகிறீங்க அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்க முடியாது. அதுக்கப்புறம் அவர் சொன்ன அந்த விஷயந்தான் எனக்கே பேரதிர்ச்சியாக இருந்துச்சு. சினிமாவில் தான் நம்ம இதுவரைக்கும் லஞ்ச ஊழலை பார்த்துருக்கோம், அது நிஜத்தில் இருக்குங்கிறதே எனக்கு ஒரு பேரதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னா பாருங்கள், அது வந்து ஒரு பெரிய திரைக்கதை. சென்னை தணிக்கை அலுவலகத்திலேயே லஞ்சம் வந்து தலைவிரிச்சு ஆடுறதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தயாரிப்பாளர் விஷால் மாதிரி ஒருத்தர் போனால் அவருக்கு அங்கே கிடைக்கிற உபசரிப்புகள் வேறு மாதிரி இருக்கும்,
ஒரு புது தயாரிப்பாளர் போனால் அவர் அவங்க ட்ரீட் பண்ணுற விதம் வேறு மாதிரி இருக்கும். காரணம் என்னென்னா அவர்களுக்கு கொடுக்குற இந்த லஞ்சம் தான். அப்படி இருக்கும்போது ஏதோ மும்பை தணிக்கை அலுவலகத்தெல்லாம் லஞ்சம்லாம் இருக்கிற மாதிரியும், சென்னை தணிக்கை அலுவலகம்லாம் பெரிய புனிதர்கள் நடமாடுற இடம் மாதிரி இவர் பேசுகிறது வந்து, அது நம்ம நிச்சயமாக ஏற்க முடியாது. சரி, இப்போ அவர் சொல்லியிருக்க விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கால நெருக்கடி இருந்துச்சு, அந்த மூலயமா போனால் மட்டும்தான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியுங்கிற ஒரு கட்டாயம் இருந்ததுனால தவிர்க்க முடியாத சூழல் அப்படி பண்ண வேண்டியிருந்துச்சுங்கிறார். அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கா அவங்க? நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. இப்போ லஞ்சம் வந்து ஏன் கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ மற்ற ஆஃபீஸ்களே எடுத்து, வருவாய்த்துறையாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், பல துறைகளில் ஒருத்தர் வர்றார் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து அவசர தேவை. அந்த நெருக்கடியை புரிஞ்சுக்கிட்டு தானே லஞ்சம் கேட்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாதி சான்றிதழ், குழந்தைங்களை வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும் அப்படின்னா சாதி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், வருமான சான்றிதழ்னு நிறைய சான்றிதழ்கள் தேவைப்படும். அப்போ அந்த அட்மிஷன் நேரத்தில் ஒரு பேரண்ட் வந்து நிற்கிறார் அப்படின்னால அந்த விஏஓக்கும் தாசில்தாருக்கும் தெரியும்ல அவருக்கு ரொம்ப முக்கியமான தேவைன்னு. அந்த நேரத்தில் தானே இவங்க வந்து அந்த லஞ்சத்தையே கேட்குறாங்க. பல இடங்களில் பார்த்திங்கன்னா டெத் சர்டிஃபிகேட்டுக்கு லஞ்சம் கேட்குற சூழ்நிலையெல்லாம் இங்கே இருக்குது. அப்போ அந்த அதை கொடுக்குறவனுக்கு தெரியும்ல, அந்த டெத் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் இவனுக்கு ஒரு காரியம் ஆகும்போது லஞ்சத்தை கேளு அவன் கொடுப்பான் அப்படின்னு தானே எல்லாருமே கேட்குறாங்க. அப்போ அவங்க பார்த்திங்கன்னா எனக்கு நெருக்கடி, அதனால் நான் கொடுத்துட்டேன்னு சொல்ல முடியுமா? அதனால் விஷால் சொல்கிற இந்த பதில் வந்து நிச்சயமாக ஏற்புடையதில்லை. அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை நீங்கள் அம்பலப்படுத்துனீங்க, ஒரு பொது வெளிக்கு கொண்டு வந்தீங்கங்கிறது ஒரு பாராட்டத்தக்க விஷயந்தான். ஆனால் நீங்கள் லஞ்சத்தை கொடுத்து உங்கள் காரியத்தை சாதித்ததை வந்து நிச்சயமாக நம்ம ஏற்க முடியாது. அதுக்கு என்ன சமாதானம் சொன்னாலும் சரி, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் பணம் கொடுத்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க, பணம் கொடுக்கலைன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்டே மறுக்கப்பட போதா? ஏன்னா ஒரு வாரம் கழித்து கிடைக்கும், பத்து நாள் கழித்து, ஒரு மாதம் கழித்து, ஒரு வருஷம் கழித்து கிடைக்க தானே போகுது? ஏன்னா நீங்கள் ஒரு சரியான படத்தை தானே எடுத்துருவீங்க. அப்புறம் என்ன, இல்லை உங்களுக்கே தெரியும் ஒரு ரிலீஸ் டேட் நம்ம சொல்லியிருக்கோம், அந்த டேட்டில் படத்தை ரிலீஸ் பண்ணாமல் ஏதோ ஒரு வகையில் டிலே ஆகுதுன்னா வந்து அது வந்து அதோடய ரிசப்ஷனை கம்ப்ளீட்டாக பாதிக்கலாம் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நடிகர்கள் இருந்ததுனால அவர் கன்சிடர் பண்ணியிருப்பாரோ? இல்லை, அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க. சினிமாக்காரர்கள் எல்லா காலங்களிலும் குறுக்கு வழியில் காரியத்தை சாதிச்சுக்கிறவங்க தான். அதில் விஷாலும் விதிவிலக்கு இல்லை. இன்னொன்று சொல்கிறேன், விஷால் மட்டும் இல்லை, இப்போ சமுத்திரக்கனி வந்து ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. என்னென்னா, நான் வந்து 15 படம் எடுத்திருக்கேன், 5 படம் தயாரிச்சிருக்கேன், நான் வந்து எந்த படத்துக்கும் லஞ்சம் கொடுத்தலாம், எந்த வேலையும் செய்யலை அப்படின்னு வந்து விஷால் சொன்னதற்கு மாறான ஒரு கருத்தை சொல்லி சென்னையில் இருக்கிற தணிக்கை குழுவுக்கு இவர் சான்றிதழ் கொடுத்துருக்காரு. அதே சமுத்திரக்கனி என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆனால் என் அப்பா படத்துக்கு டேக்ஸ் ஃப்ரீ சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு நானும் லஞ்சம் கொடுத்தேங்கிறார். அப்போ திரையுலகினர் பல சந்தர்ப்பங்களில் தங்களுக்கு தேவைப்படுகிற இடத்துல அந்த லஞ்சத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு தேவைப்படுது, அதனால் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக எப்படி ஏற்க முடியும்? சட்டம் எல்லாருக்கும் பொது தான். இதில் விஷாலோ சமுத்திரக்கனியோ விதிவிலக்காக இருக்க முடியாது. என்ன கேட்டால் இதையே அவர்களுடைய ஒப்புதல் வாக்கு மூலமாக எடுத்துக்கிட்டு இவர்கள் யாருக்கு லஞ்சம் கொடுத்தாங்களோ அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும், லஞ்சம் கொடுத்த இவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது தான் இப்போ மக்களுக்கே ஒரு செய்தி போகும், அடடா லஞ்சம் வாங்குறது மட்டும் தப்பு இல்லை, கொடுக்குறதே தப்பு போல இருக்குது. இங்கே பாருங்கள் விஷாலை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இங்கே பாருங்கள் சமுத்திரக்கனி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்து மக்கள்கிட்ட போகும். அதனால் அதை செய்கிறது தான் உத்தமமான காரியமாக இருக்கும். ஓகே சார், இப்போ சென்சார் போர்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்கிறீங்க சார். சென்சார் போர்டு அதிகாரிகள் வந்து அரசு அதிகாரிகள் தான், அவங்களே நேரடியாக இந்த மாதிரி அவங்ககிட்ட பேசுவாங்களா, இல்லை எதுக்கு மீடியேட்டர்ஸ் இருக்காங்களா, எப்படி நடக்குது சார் அது? இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பொதுவாக சென்சார் போர்டு மட்டும் இல்லை, நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே லஞ்சம் தலைவிரிச்சாடுது. ஒரு பத்திரப்பதிவுக்கு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் 10 லட்சம் லஞ்சம் வாங்குகிற ரெஜிஸ்டர்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் இவங்க என்ன ஸ்மார்ட்டாக பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து உங்ககிட்ட நேரடியாக பேச மாட்டாங்க, அதுக்குன்னு ஒரு இடைத்தரகர்கள் இருப்பாங்க. கம்ப்ளீட்டாக நீங்கள் அவங்கக்கிட்ட தான் டீல் பண்ணுவீங்க. ஃபோனில் பேசுனா ஃபோனில் பேச மாட்டாங்க, ஏன்னா ரெக்கார்ட் பண்ணிடுவோன்ட்டு நேரில் தான் பேசுவாங்க. அப்புறம் பேசும்போது பார்த்திங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட யாருக்காக இவங்க லஞ்சம் வாங்குறாங்களோ அவங்க பேரையே மென்ஷன் பண்ணாமல் பேசுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடைத்தரகர்களுடைய உத்தி. இப்போ விஷால் விஷயத்திலே பார்த்தா அவர் வந்து நேரடியாக அந்த அலுவலர்கிட்ட அந்த அதிகாரிகிட்ட பேசலை, அந்த அதிகாரியுடைய இடைத்தரகரான ஒரு லேடிக்கிட்ட தான் பணம் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய வங்கி கணக்குக்கு தான் அந்த பணத்தையே வந்து இவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் கூட கேள்விப்பட்டிருக்கலாம், இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா விஜிலன்ஸ் பறக்கும் படையெல்லாம் போகும். நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா எவரி 1 ஹவர் நீங்கள் ரைடு போனால் கூட ஒவ்வொரு ரெஜிஸ்டருடைய டேபிளில் இருந்தும் கட்டுக்கட்டாக பணத்தை நம்ம எடுக்க முடியும். அவங்க வாங்குகிற லஞ்சத்தொகை எவ்வளவு, ஆனால் 1 ரூபா கூட எடுக்க முடியாது. என்ன காரணம்னா, இந்த மாதிரி இடைத்தரகர்கள் டீல் பண்ணி வேற ஒரு இடத்துல பணப்பட்டுவாடா நடக்கும், அங்கே வாங்கி அதை டம்ப் பண்ணிவிட்டு இங்கே வெறுங்கையை வீசிட்டு வந்து இவங்க காரியத்தை சாதிச்சுட்டு போவாங்க. கிட்டத்தட்ட சென்சார்லையும் அப்படி தான். எனக்கு தெரிஞ்சு சென்னை தணிக்கை அலுவலகத்தில் இது மாதிரி பல புரோக்கர்கள் இருக்காங்க. நான் கூட சமீபத்தில் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஜெயிலர் படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் ரஜினிகாந்த் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஜெயிலர் படத்தோட கதையை கேட்டேன், ரொம்ப வயலன்ஸாக இருந்துச்சு, சென்சாரில் அனுமதிப்பாங்களான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது,
அதுக்கு கலாநிதி மாற சொன்னார், அதெல்லாம் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் நான் கமிட் பண்ணேன். அப்போ கலாநிதி மாற பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நாங்கள் சில்லறையை வெட்டி நாங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிடுவோம் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். கிட்டத்தட்ட அதுதான் நடந்தது. நீங்கள் ஜெயிலர் படத்தை போய் பார்த்தீங்கன்னா வன்முறை வந்து பார்த்திங்கன்னா பயங்கர அதிகமாக இருக்கும். அது எப்படி அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்படின்னா, நிச்சயமாக பணம் விளையாடி இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ சென்சார் போடுறது வந்து நேரடியாக இதுலையும் தலையிடாமல், ஆனால் என்ன மாதிரி விஷயங்கள் வேணுமோ பணம் மூலமாக செஞ்சு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிச்சயமாக ஆமாம். ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன், சில தயாரிப்பாளர்கள் பேரை நம்ம பொதுவெளியில் பேசக்கூடாது. இந்த குறிப்பிட்ட இந்த தயாரிப்பாளர்கள் வந்து அந்த சென்சார் ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டால் அந்த அலுவலகத்தில் வேலை பார்க்குற அத்தனை பேர் எந்திரிச்சு சல்யூட் வைப்பாங்களாம் அந்த தயாரிப்பாளர் உள்ளே வந்தால். என்ன காரணம்னா, அவர் படம் சென்சார் ஆகுது அப்படின்னா அதிகாரிகளில் ஆரம்பித்து அந்த சப்ஸ்டாப் பியூன்னு சொல்கிறோம்ல, அவர் வரைக்கும் இவர் வந்து சில்லறையை விட்டு வரான். அதனால் இவர் உள்ளே வந்தாலே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கடவுளே உள்ளே வந்த மாதிரி பரவச நிலைக்கு போயிடுவாங்க அப்படின்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அது வந்து ரெகுலர், ஏன்னா எல்லா அரசு அலுவலகங்கள் போல் தான் இங்குள்ள தணிக்கைத்துறையும். இன்னொன்று, நம்ம படங்கள் பார்க்கும் போதே தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு இங்கே பணப்புழக்கம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக புரிஞ்சிக்க முடியும். சரி, இது முழுக்க முழுக்க பணம் மட்டும்தான் இந்த விஷயத்தை செலுத்துதா, இல்லை வந்து பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கா? கண்டிப்பாக அதுவும் இருக்குது, அதில் எந்த மாற்றமே இல்லை. ஏன்னா நிச்சயமாக இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு தான், ஒன்று பணம், இன்னொன்று பவர். ரெண்டு தான் எங்கள் எல்லா இடத்துலையுமே ரூல் பண்ணும். அதே மாதிரி எல்லா காலத்திலும் வந்து அந்த பவருக்குன்னு ஒரு சக்தி இருக்குது. அதுவும் சமீப காலமாக பாஜக ஒன்றியத்தை ஆளத் தொடங்கிய பிறகு பார்த்திங்கன்னா அந்த பாஜகவினருடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட ஒரு படம் சென்சாருக்கு போகுது. அந்த படத்தில் என்னென்னா ஒரு தொழிலதிபர் பற்றின ஒரு கதை. அவர் வந்து மனைவி தவிர பிற பெண்களோட தொடர்பு வச்சுருக்கார். ஒரு சபல புத்தி உள்ள ஒருத்தராக இருக்கார். ஆனால் அவர் வந்து அந்த படத்தில் வந்து ஒரு பக்திமானம். அவர் வீட்டை விட்டு கிளம்பும் போது முருகா காப்பாற்றுப்பா அப்படின்னு கும்பிட்டுட்டு போகிறாராம். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்களாம், அது எப்படி வந்து அவர் முருகான்ட்ட போய் வேண்டினார், அந்த காட்சியை நீங்கள் தூக்குங்கன்னு சென்சாரில் சொல்கிறாங்க. இப்போ இவங்க கேட்குறாங்க, அது வந்து ஆட்சேபனக்குரிய காட்சி இல்லையங்க, எல்லோரும் வீட்டிலேருந்து கிளம்பும் போது முருகா என்னை காப்பாற்றுப்பா, எல்லோரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணுங்கிற மாதிரி கும்பிடுறது இயல்பு தானே, அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் கும்பிட்டுட்டு போய் அங்கே என்ன காரியம் பண்ணுறாரு, அதனால் அது இந்துக்களுடைய மனசை புண்படுத்தும், நீங்கள் அதை கட் பண்ணுங்க அப்படின்றாங்களாம். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய பவர் வந்து சென்சாருக்குள்ளே இருக்குது. அதனால் பணம் மட்டும் இல்லை, பவருக்கும் இங்கே ஒரு ரோல் இருக்குது. ஓகே சார், அப்போ வந்து இந்த பணமோ இல்லை பவரோ இருக்கிறவங்க வந்து என்ன மாதிரியான படம் வேணாலும் எடுத்துகிட்டு அவங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் வேணுமோ அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வாங்கிற முடியாத சுச்சுவேஷன் தான் இங்கே தமிழில் இருக்குன்னு சொல்கிறேன். நிச்சயமாக தமிழில் மட்டும் இல்லை, எல்லா சென்சார் அலுவலகங்கள் இந்தியா முழுக்கவே இதுதான் நிலைமை. நீங்கள் ரெண்டு மாதிரி விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ இவர்களுக்கு வந்து யூஸ் சர்டிஃபிகேட் தேவைப்படுது. ஆனால் இந்த படத்தை பார்த்த வகையில் சில ஆட்சேபனைக்குரிய காட்சிகள்லாம் இருக்குது, இந்த காட்சிகளை அனுமதித்தால் நீங்கள் யூஏ தான் நியாயமாக கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பணத்தையே செல்வாக்கையே வச்சு உங்களால் யூஸ் சர்டிஃபிகேட்டு வாங்கிட முடியும். அதே மாதிரி இந்த படத்தில் இருக்கிற ஆட்சேபனைக்குரிய காட்சிகளுக்கு ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் சிக்கலாக ஒரு சூழலாக இருந்துச்சுன்னா, பணமோ இன்ஃப்ளூயன்ஸோ இருந்துச்சுன்னா நீங்கள் யூஏ அல்லது யூ வந்து உங்களால் வாங்க முடியும். நீங்கள் வந்து ஒரு 10 படத்தை எடுத்து இந்த 10 படங்களையும் பாருங்கள், 10 படத்துக்கு கொடுக்கப்பட்ட சர்டிஃபிகேட்டையும் பார்த்தீங்கனாலே இந்த பாரபட்சம் உங்களுக்கு தெரியும். இப்போ சில படங்களில் பார்த்திங்கன்னா அதை கட் பண்ணியிருப்பான் அல்ல மியூட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் இந்த சில படங்களுக்கு பார்த்திங்கன்னா அதை ஓப்பனாக அனுமதிச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே சார், அதை என்ன சொல்லுவாங்க இவங்க, அது கதைக்கு தேவையாக இருந்ததுனால அனுமதித்தோம் அப்படிம்பாங்க. கதைக்கெல்லாம் எதுவுமே தேவையாக இருக்காது, இவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்ததால் அப்படி ஒரு காட்சி அனுமதிச்சிருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். எதனால் கேட்டேன்னா, இப்போ அந்த லியோ படத்தில் வந்து ஸ்மோக்கிங் சீன்ஸஸ் வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கு பெரிய எதிர்ப்பு வந்துச்சு. படத்தில் அந்த காட்சியெலாம் இருக்குமான சந்தேகம்லாம் அப்போவே ஆரம்பிச்சிருச்சு. கம்பேர் பண்ணும்போது ஜெயிலரில் பார்த்தா நிறைய ஸ்மோக்கிங் சீன்ஸ் இருந்துச்சு, ஒரு எக்ஸ்ட்ரீம் வைலன்ஸான சீன்ஸஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் ரியாலிட்டியில் இருக்குன்றதும் புரிஞ்சிக்க முடியுது சார். நிச்சயமாக லியோவிலும் இந்த மாதிரியான வன்முறை காட்சிகள், புகைப்பிடிக்கும் காட்சிகள்லாம் நிச்சயமாக இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பணம், அந்த பவர், இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரபலங்களுடைய படம், இப்போ விஜய், அஜித், ரஜினி, கமல், இவர் இது மாதிரியான முன்னணி ஹீரோக்கள் படங்களை வந்து நீங்கள் சென்சார் பண்ணும்போது ஒரு சாஃப்ட் கார்னராக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கு காரணம் வந்து சென்சாருடைய ஆர்ஓ, அந்த ரீஜினல் ஆஃபீஸஸ் மட்டும் காரணம் இல்லை, அந்த மெம்பர்ஸ் இருக்காங்க பாருங்கள். அந்த மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா சாதாரண ஆட்கள் தான், ஒரு சினிமாக்காரரை நேரில் கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க வந்து இப்போ ரஜினிகாந்த் படத்தை, கமல் படத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இவர்களும் ஒரு வகையில் அவர்களுடைய ரசிகர்களாக இருப்பாங்க. உடனே என்னென்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் அவங்க வந்து அட்மிட் பண்ணிடுவாங்க. அப்புறம் வெளியே நானே பார்த்துருக்கேன், இன்றைக்கு பாஜகவில் ஒரு முக்கிய பொறுப்பில் ஒரு லேடி இருக்காங்க, அவங்க வந்து ஒரு 15-10 வருஷத்துக்கு முன்னால் வந்து சென்சார் போர்டில் மெம்பர். இப்போ நான் ஒரு தியேட்டருக்கு போகிறேன், அவங்க வந்து ஒரு படத்தை பார்த்துட்டு கீழே இறங்கி அவங்களுடைய கைனெட்டிக் கொண்டான்னு நினைக்கிறேன். அப்போ அந்த 2-வீலரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து அந்த தயாரிப்பாளர் வர்றாரு, நானும் அந்த தயாரிப்பாளரும் பேசிகிட்டு இருக்கும்போது
இவங்க வாலண்டரியாக விழுந்து, சார் வணக்கம், நான் சோன்சோ, அப்படியாமா சொல்லுங்க அப்படின்னாரு. இப்போ தான் உங்கள் படத்தை பார்த்தேன், கட்ஸே இல்லாமல் நான் அவங்க வந்து ஓகே பண்ணிட்டேன் சார், ஆர்வம் கூட சில விஷயம்லாம் கட் பண்ண சொன்னார், நான் வந்து ஒத்துக்கவே இல்லை, ஃபைட் பண்ணி உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்கிறேன் சார் அப்படின்னா அவர்கிட்ட வந்து இவங்க கிளைம் பண்ணுறாங்க. என்னென்னா அந்த சினிமாக்காரர்களிடம் தன்னுடைய நட்பை வளர்த்துக்கிறதுக்காக இந்த மாதிரி வேலைகளை வந்து பண்ணுவாங்க, அப்படிப்பட்ட மெம்பர்களும் இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்டவர்களால் இந்த முன்னணி ஹீரோக்களுடைய படங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வரும். புகைப்பிடிக்கும் காட்சி வந்து தவறானது, அது பார்த்திங்கன்னா அந்த இளைஞர்களை சீரழிக்கும். ஆனால் ரஜினிகாந்த் புகைப்பிடிக்கும் போது இந்த மெம்பர்களை பார்த்து அடடா தலைவர் என்னமா குடிக்கிறாரு அப்படின்ட்டு அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. இந்த போக்கும் இங்கே இருக்குது. ஸோ இப்போ விஷால் அவர்கள் பேசுனதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் தான் பேசியிருக்காரு கலந்து. பேசும்போது குறிப்பிட்டாரு, நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஊழலுக்கு எதிரானவர், எப்போவுமே அப்படி தான் இருந்திருக்கிறாரு. அவர் வந்து இந்த விஷயத்தில் அலைட் இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. வீடியோ பேசி முடிக்கும்போது ஜெய்கின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் புதுமையாக தான் இருந்துச்சு, அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? விஷால் வந்து பாஜகவினுடைய நேரடி உறுப்பினர் இல்லை என்றாலும் அவர் மறைமுக பாஜக உறுப்பினர் தான். நீங்கள் அவர் ட்வீட்லேயே பார்த்தீங்கன்னா மை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அப்படின்லாம் குறிப்பிட்டிருப்பார். பேசும்போதே அப்படி தான் சொல்லி பேசும்போது அப்படி தான் சொல்லுவார். இன்னும் சொல்ல போனால் கடந்த சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் விஷால் வந்து பாஜகவில் சேருவதற்கான ஒரு அட்டெம்ப்ட் நடந்தது. ஏன்னா விஷால் சேருவதற்கான நேரம், மற்ற ஃபார்மாலிட்டிகள் எல்லாம் பேசி முடிக்கப்பட்ட நிலை. அந்த மற்ற ஃபார்மாலிட்டியை நீங்களே புரிஞ்சுக்கலாம். நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் சேனலில் வந்து அதை ஓப்பன் பண்ணிட்டோம், இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்ட்டு. அந்த நேரம் பார்த்து பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு ஒரு எதிரான மனநிலை இங்கே வந்ததுனால அந்த முயற்சியை வந்து அப்படி ஸ்டாப் பண்ணிட்டார். அதனால் கருத்தியல் ரீதியாகவும் மனசரிந்தும் அவர் வந்து ஒரு பாஜக உறுப்பினர் தான். அதனால தான் அந்த ஜெய்கின் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. இன்னொன்று, விஷால் வந்து தமிழர் கிடையாது, அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அவர் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து தமிழர்களோடு வாழ்ந்தாலும் அவர் வந்து தமிழர் கிடையாது. ஏன்னா நீங்கள் தமிழராக இருக்கும் பட்சம் நரேந்திர மோடியை வந்து உங்களால் பிரதமராக நிச்சயமாக ஏற்க முடியாது, பாஜகவையும் உங்களால் ஒரு தமிழர் மீது அக்கறை கொண்ட கட்சியாக உங்களால் நிச்சயமாக ஒத்துக்க முடியாது. ஏன்னா பாஜக வந்து தமிழர் நலனுக்கு எதிரான கட்சி, தமிழ் மண்ணுக்கு விரோதமான ஒரு கட்சி தான். அப்போ விஷால் வந்து அவங்கள பாராட்டுறாரு, அவங்கள கொண்டாடுறாருன்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம். உடனே நரேந்திர மோடிக்கு நன்றி, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்த என்னமோ ஒரு பெரிய சாகசம் நடந்த மாதிரி இவர் கொடுக்குற பில்டப்லாம் பார்க்கும்போது இந்த பாஜக பாசம்தான் காரணம். விஷால் அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து நடிகர் சங்க தேர்தல், தயாரிப்பாளர் சங்க தேர்தலாக ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் கூட போட்டிடுறதுக்கான வேலைகளாக பண்ணிட்டு இருந்தார். ஸோ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது கூடிய சீக்கிரம் அரசியலுக்கு வருவார்ன்ட்டும் பாஜகவில் சேருவாரும் எதிர்பார்க்கலாமா? நிச்சயமாக பார்க்கலாம். விஷால் வந்து அரசியலுக்கு வந்தால் நிச்சயமாக பாஜகவில் சேருவார். அப்படி இல்லைனா பாஜகவுக்கும் ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் வந்து அவர் இருப்பார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா அவர் வந்து கருத்தியல் ரீதியாக அவர் பாஜகவுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர். எல்லாத்துக்கும் மேலே இந்த தமிழ் மண் மீது, தமிழ் மக்கள் மீது, தமிழ்நாட்டினுடைய அந்த கலாச்சாரம் பண்பாடு, இப்போ நம்முடைய பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய அக்கறையெல்லாம் கிடையாது. அவங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க, அதனால் பார்த்திங்கன்னா அவங்க நிச்சயமாக பாஜக சைடு போகிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று, விஷால் வந்து அரசியலுக்கு வர துடிச்சிக்கிட்டு இருக்கார், அதுக்கு வந்து ஒரு சரியான ஒரு நேரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கார். அதனால் அவருக்கு அந்த சந்தர்ப்பம் வாய்க்கும் போது கிட்டத்தட்ட இப்படி ஒரு முடிவை தான் அவர் எடுப்பார். இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் பேசும்போது சொன்னீங்க, இந்த விஷயத்துலேருந்து விசால் அவர்கள் செஞ்சதும் குற்றம் தான், அவருமே கைது செய்யப்பட வேண்டியவர் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அவரோட நீங்கள் சொன்ன மாதிரி பார்க்கணுன்னா பாஜக ஆதரவு நிலைப்பாடு, அவர் வந்து இந்த குற்றத்திலேருந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக, அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? இப்போ விஷால் வந்து ஒருத்தர் மீது குற்றம் சாட்டுகிறார், குற்றம் என்ன குற்றம் சாட்டுகிறாருனா இவங்க வந்து 6.5 லட்சம் ரூபா எங்கிட்ட லஞ்சம் வாங்கினாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். இப்போ அதன் மீது வந்து போலீஸ் வழக்கு பதிவு செய்து அந்த சம்மந்தப்பட்ட, இதுலேயும் முக்கியமான விஷயம் என்னென்னா சம்மந்தப்பட்ட அதிகாரி யாரும் லஞ்சம் வாங்கலை. முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த இடைத்தரகர் தான் வாங்கினாங்க. கிட்டத்தட்ட அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரியே கூட இடைத்தரகர் யாருன்னு எனக்கு தெரியாது, என் பேரை யூஸ் பண்ணிட்டு வாங்கியிருக்காங்க, நான் பொறுப்பில்லை அப்படின்னா அவங்களையும் கூட நீங்கள் சட்டப்படி ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா எந்த ஆதாரமும் கிடையாது, அந்த இடைத்தரகர் தான் பணம் வாங்கியிருக்காங்க. இப்போ அவங்களே கூட திடீர்னு பார்த்தீங்கன்னா சார் இது சென்சாருக்காக வாங்கலை, அவர் வந்து நான் இவருக்கு ஒரு வேலை பண்ணி கொடுத்தேன் அதுக்கு கொடுத்தாங்க, இல்லை ஒரு கடன் வாங்கினேன், இல்லை ஏதோ கடனை எனக்கு திருப்பி கொடுத்தாருன்னு கூட அது சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் அவர்கள் மீது நடவடிக்கை பாஞ்சு நாளைக்கே அவங்க திகார் ஜெயிலுக்கு போயிடுவாங்கலாம் அர்த்தம் இல்லை. ஒருவேளை என்ன இவர் வந்து மோடிக்கிட்டேயே வந்து இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போனதுனால இந்தியாவில் இருக்கிற அத்தனை சிபிஐ, ரா, மகாராஷ்டிரா போலீஸ் எல்லாம் ஒன்றா களமிறங்கி நடவடிக்கை எடுக்கிறேங்கிற பேரில் போய் அந்த அதிகாரியை கைது பண்ணாலும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லஞ்சம் கொடுத்தால் லஞ்சம் வாங்கினவர் இவர், கொடுத்தவர் யாருன்னு தானே கேட்பாங்க. 171E ஒரு செக்ஷன் இருக்குது, அந்த செக்ஷன் படி கொடுத்தவரும் சிறை தண்டனைக்கு உரியவர் தான். அப்போ விசாலையும் நீங்கள் வந்து கைது பண்ணி தானே ஆகணும். அப்போ விசாலை கைது பண்ணாமல் வெறுமனே அந்த சென்சார் அதிகாரியை மட்டும் கைது பண்ணிங்கன்னா அது கோர்ட்டில் நிற்காது. இப்போ நிறைய செய்திகளில் நீங்கள் பார்த்துருக்கலாம் இது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ப்ராஸ்டியூஷன் வழக்கில் அந்த பெண்ணை மட்டும் பார்த்திங்கன்னா கொண்டு போய் கோர்ட்டில் ஆஜர்படுத்துவாங்க, அந்த மாதிரி தான் இதெல்லாம். அப்போ பெண் இங்கேனா அவங்க கூட இருந்த ஆண் எங்கே,
அந்த கேள்வியை எழுப்பினாலே உங்களுக்கு அந்த கேஸ் அடிபட்டு போயிடும். கிட்டத்தட்ட விஷாலுக்கும் விஷால் கேஸுக்கும் இதெல்லாம் பொருந்தும். நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கீங்க, ரொம்ப நேரம் எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க, ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி.